இது சென்னை விமான நிலையம் காலையில் 7:00 ஃப்ளைட்டுக்கு இப்போ மணி 5:30 ஆகுது சென்னை டு சிறுநகர் விமான பயணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருக்கிறது ஸ்பைஸ் ஜெட் விமானம் சென்னை டு டெல்லி அப்புறம் டெல்லி டு சிறுநகர் கொரோனா பாதுகாப்புக்காக வேண்டி வாய்க்கு மூக்குக்கான ஒரு மாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க அதன் பிறகு வந்து முழு முகத்துக்கே வர ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டால் ஒரு மாஸ்க் வேறு கொடுத்துருக்காங்க கையை கழுவிக்கிறதுக்கு ஒரு 5 சாஷே ஜெல் கொடுத்துருக்குறாங்க அப்பப்போ இதோ போர்டிங்கான அழைப்பு கொடுத்துட்டாங்க இதில் ஒரு மிடில் சீட்டில் உட்காடுறவங்களுக்கு ஒரு டெம்பரரியான ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ஒரு உடம்பு போகிற போட்டுக்கு ஒரு அங்கி வேறு கொடுத்துருக்காங்க அதாவது மிடில் சீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் டச் பண்ணுவாங்கிறதுனால அந்த மிடில் சீட் காரணங்களுக்கு மட்டும் இந்த உடம்பு மூலம் கொடுக்கறதுக்கு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ அங்கி ஒன்று கொடுத்துருக்காங்க சென்னை டு டெல்லி நான்ஸ்டாப் 2.5 மணி நேரம் பயணம் ஓ விமானத்துக்குள்ள 3+3 சீட் அமைப்பு அந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 ஒன்று கவனித்தேன் விமானத்தில் வந்து 13 நம்பர் இருக்க இல்லை 12க்கு அப்புறம் 14 தான் இருக்குது வெளிநாடுகளில் 13 நம்பர் ராசி இல்லாத நம்பர் ஜன்னலத்தில் இருந்ததுனால இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகக்கூடிய அந்த காட்சியை என்னால் படமாக்க முடிச்சுது ஏதோ நல்ல ஸ்பீடில் போகுது ஏதோ டேக் ஆஃப் ஆகிடுச்சு அது நல்லா தெரியும் உட்காந்துருக்கும் போது கொஞ்ச நேரத்தில் வீடுகள்லாம் சிறு சிறுசாக தெரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் வீடுகள்லாம் சிறு சிறுசாக தெரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் விமானத்துலேயும் சில ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க உங்களுக்கு அதாவது இவங்க என்ன பண்ணுறாரு சென்னையிலேருந்து டெல்லிக்கு வேலைக்கு போகிறாரு 7 மணிக்கு ஃப்ளைட் ஏறி 9:30 இங்கே இறங்கி ஒன்று ஆஃபீஸுக்கு போகிறாரு டெல்லியில் உள்ள யமுனை நதி தெரியுது லைட் ஸ்நாக்ஸு வாழைப்பழம் 1-2 கொண்டு வந்துக்கலாம் தண்ணி அவங்க எவ்வளோ கடல் தர்றாங்க அவங்களையே இப்போ விமானம் டெல்லியில் லேண்ட் ஆக போகுது கார்கள்லாம் பூச்சிமா தெரியுது டெல்லியில் இறங்கி சிறுநகர் போகிறதுக்கு வேறு ஃப்ளைட் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நாங்கள் வந்து அதே ஃப்ளைட்டு தான் அப்படியே சிறுநகருக்கு அப்படி தொடர்ந்து பறக்குதுங்கிறது முதல்ல தெரியலை இப்போ அவங்க சொன்னாங்க சிறுநகர் போகிறவங்கலாம் வண்டியில் இருங்கன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரியல தனியாக ஒரு பஸ்ஸில் வந்துச்சு அதில் எங்கள் 4 பேரையும் ஏற்றி விட்டாங்க முதல்ல ஏன்னு புரியலை ஒருவேளை வேறு ஃப்ளைட்டில் ஏறதுனால தனியாக கொண்டு போய் ஏற்றி விடுவாங்களோன்னு நாங்கள் நினச்சோம் சும்மா அந்த பஸ் விமான நிலையத்தையே ஒரு ரவுண்டு அடிச்சிருச்சு அப்படியே சென்னை டு டெல்லி மற்றும் டெல்லி டு சிறுநகர் ரெண்டுமே ஒரே கம்பெனி அதாவது ஸ்பைஸ் ஜெட் விமானம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய செக்இன் லக்கேஜை வந்து அவங்களாவே அந்த ஃப்ளைட்டுக்கு மாற்றிடுவாங்க அப்புறம் தான் தெரிஞ்சுது டெல்லி விமான நிலையத்தில் கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டாங்க எங்களுக்கு ஸோ அந்த வரிசையில் நிப்பாட்டி விட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அடுத்த ஃப்ளைட் ஏறணும் டெல்லி விமான நிலையம் ரொம்ப பெருசு டெர்மினல் 2-1-1 எடுத்த வரிசை எடுத்த பக்கத்தில் இருக்குது இது டெர்மினல் 3 போயிருது ஆனால் ரொம்ப பெருசு நம்ம ஏற வேண்டிய ஃப்ளைட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் கூட ஏற வேண்டியிருக்கும் ஸோ முத முதல்ல டெல்லிக்கு வர்றவங்க இந்த மாதிரி ஃப்ளைட் மாறதாக இருந்தால் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து உங்களுடைய தேடுதலை ஆரம்பிச்சிருங்க முதல்ல வந்து அதே ஃப்ளைட்டில் எங்களுடைய சிறுநகர் பயணம் தொடர்ந்தது சுமார் ஒரு 70 நிமிட பயணம் தான்
ஆனால் அந்த பறக்கும்போது மறக்காமல் இமயமலையை, அந்த பனி படர்ந்த இமயமலையை படமாக்க நான் மறக்கலை. கரெக்டாக அதை எடுத்துட்டேன். அதுக்கேற்ற மாதிரி வெளிச்சமும் நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இமயமலை மேல பூரா அந்த பனி அப்படியே படர்ந்து இருப்பாங்க. இந்த வேகம், வேகத்துடைய பின்னணியில் அந்த இமயமலை தொடர்கள் எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த காட்சி நேர்களே, இமயமலையினுடைய உச்சியிலிருந்து அதாவது விமானத்தில் பறந்துக்கிட்டு இப்படி ஒரு காட்சியை படமாக்குற எனக்கு நல்ல வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். இதோ சிறுநகர் ஏர்போர்ட்டில் இப்போ லேண்ட் ஆகிட்டோம். நாங்கள் எங்களை கூட்டு போகிறதுக்கு அந்த நாங்கள் தங்கியிருக்க போறியா ஹோட்டல் காஷ்மீர் இன் அப்படிங்கிற ஹோட்டலில் டாக்ஸி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே சின்ன ஒரு குமாரத்தில் நடத்திட்டேன். கர்நாடகா பெங்களூர். ஓகே. ட்ரெயினில் வந்தால் டெல்லியிலேருந்து ஜம்முதாய் வர்றதுக்கே 10 மணி நேரம், அங்கேருந்து டாக்ஸியில் சிறுநகர் 10 மணி நேரம். ஆனால் வெறும் 4,800 ரூபாய்க்கு பயணம். காலையில் 7 மணிக்கு நான் சென்னையில் ஏறினேன். இப்போ மத்தியானம் 12:30. அதுக்குள்ளே இந்தியாவுடைய வடக்கு கடைசியில் உள்ள காஷ்மீரில் உள்ள சிறுநகருக்கு வந்தாச்சு. விமான நிலைய வாசல்லையே பூக்கள் எங்களை வரவேற்றுது. சிறுநகர் போகணும்னு ஆசைப்படுறவங்க சென்னையிலிருந்து டெல்லி வரைக்கும் இங்கே ட்ரெயினில் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் டெல்லியில் இருந்து சிறுநகர் போகிறதுக்கு ட்ரெயின் அந்த டாக்ஸி பயணத்தை விட விமான பயணம் ரொம்ப பெஸ்ட். பயணத்தில் என்னுடன் கலந்து கொண்ட நண்பர்கள் திரு ஐயாச்சாமி, திரு பாலகிருஷ்ணன், திரு MSR ராஜேந்திரன். இந்த ஹோட்டலுடைய நுழைவாயில் வேணால் ஒரு சின்னதாக வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ரொம்ப டீசெண்டான ஹோட்டல். நான் ஏற்கனவே ஒரு தடவை எங்கே வந்து தங்கியிருக்கிறேன். ரொம்ப பட்ஜெட்டான ஹோட்டலும் கூடாது. இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் பேர் வந்து மிஸ்டர் ரியாஸ். அவர் இங்கேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வசதியும் இருக்குது, சமைச்சு தருவாங்க. அதே போல் சுற்றி பார்க்குறதுக்கான கார் வசதிகளையும் இவங்களே செஞ்சு தருவாங்க. வேணுங்கிறவங்க அந்த வசதியை பயன்படுத்திக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த ஹோட்டல் வந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறதுனால சுற்றிலும் சாப்பிட்ற ஹோட்டல்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு டவுன் பஸ் வெறும் 10 ரூபா தான் இங்கேருந்து. வாங்க இப்போ ஹோட்டலுக்குள்ளே நுழைவோம் நம்ம. ஸோ இது வந்து ரிசப்ஷன் ஹால். முன்னாடி சோஃபாலாம் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே நுழைஞ்சி என்ட்ரி போட்ட பிறகு லெஃப்டில் உள்ளே போனோம்னா மாடியில் ரூம்கள் இருக்குது. இதுதான் எங்களுக்கான டபுள் பெட்ரூம். இது வாடகை வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும். நான் booking.com மூலமாக புக் பண்ணேன். நான் புக் பண்ணும்போது 700 ரூபா ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துக்கு. இது 900 ரூபா வரைக்கும் அப்போ மாறும். காஷ்மீரில் இந்த வாடகைக்கு இந்த டீசெண்டாக லாட்ஜிங்காக தான் இங்கே பார்த்துக்கிடுங்க. சிறுநகரில் கயாம் சவுக் அப்படிங்கிற இடத்துல கைபர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஆஸ்பத்திரிக்கு நேர் எதிர்த்தால சந்துக்குள்ளே இருக்குது இந்த லாட்ஜ். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறேன். அட்டாச்சு பாத்ரூம், வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் இருக்குது. மேலே கெய்சர் எப்போ வேணாலும் வெந்நியும் வரும். ஸோ அந்த பிரச்சனை, காஷ்மீரில் வெந்நியெல்லாம் வச்சதால் குளிக்க முடியாதுங்க. நல்ல ஒரு ஹோட்டல், டீசெண்டாக நீட்டாக இருக்குது உண்மையிலே. இந்த ஹோட்டல்லேருந்து இந்த தால் ஏரின்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றுலா இடத்துக்கு ஒரு 5 to 10 minutes நடந்தே போயிடலாம். அவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது. நியூ கலிஃபோர்னியா அப்படிங்கிற இந்த ஹோட்டல், இந்த போர்டு ஹவுஸில் தான் நம்ம தங்க போகிறோம்.